ஹாய் எவ்ரிவன், பாத்ரூமில் அண்டர் த சிங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைடுமே ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி, அதுக்காக தான் எடுத்து டீப் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஹேருக்குன்னு யூஸ் பண்ணுற அந்த ஹீட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னரு, கர்லரு, ஹேர் ட்ரையர், அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட் டிஷ்யூ, அது வந்து தனியாக சென்டரில். ஆக்சுவலி நான் அதுக்குமே ஒரு பின் வச்சுருந்தேன், பட் அது உடஞ்சிட்டதுனால மாற்றணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் தேவையானதெல்லாம் வந்து அந்த சைடு வச்சுருந்தேன். இந்த கேபினட் மேலே பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்டியாக வந்து ரொம்ப ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ நான் இதை வைப் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த ஃபர்னிச்சர் இதுக்குள்ளே ஸ்ப்ரே தான் வந்து, உட்டுக்குள்ளே ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாவே வந்து இது லெமன் சென்ட்டில் இருக்கும். மேக்ஸிமம் நான் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த லெமன் பேஸ்டு சென்ட்டாக இருக்கும். அது சிட்ரஸ் வந்து நல்லா ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது கொஞ்ச நேரம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தோன்னா ஃபுல்லாகவே வந்துடும். அதே மாதிரி அதர் சைடும் பார்த்திங்கன்னா நான் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு இந்த க்ளீனிங் கேடி தான் நான் எப்போவுமே பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு இது மட்டும் எடுத்தோன்னா போதும், அதில் எல்லா க்ளீனரும் இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன். நான் ஃபஸ்ட்டு வச்ச அந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா பியூமே ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த நம்மளோட சிங்க்கு, அதுக்கப்புறம் டாய்லெட், இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கடுத்து இந்த மாதிரி டஸ்டர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் க்ளீனர் இது. அடுத்து நான் இப்போ யூஸ் பண்ணேன் இல்லையா இந்த ஃபர்னிச்சர் பாலிஷ். ஸோ இது மாதிரி எல்லா க்ளீனர்ஸையும் ஒன்றா வைக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணோன்னு நினச்சா இதை மட்டும் வெளியில் எடுத்தோன்னா போதும், நம்ம டக்குன்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீனர், உள்ள டப்பு, அதுக்கப்புறம் வந்து மேலே கவுண்டர் டாப், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து அந்த டாய்லெட்டோட மேலே உள்ள அந்த ஃப்ளஷரில் மாட்டி விட்டுட்டோன்னா ஒரு ஒரு ஃப்ளஷ்லேயுமே வந்து இது வந்து அந்த லிக்விட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சதுக்கப்புறம் இந்த ப்ரஷஸ் வந்து நான் சிங்க்குக்கும் அதே மாதிரி உள்ள டப்லையும் யூஸ் பண்ணுறது. மீதி உள்ள கிளாஸ் கிளீனர், அதுக்கப்புறம் கார்பெட் கிளீனர், இதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வைப்ஸ் வச்சுருப்பேன் எப்போவுமே. இங்கே மேலே கவுண்டர் டாப்லாம் டக்குன்னு க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வைப்ஸ் வந்து ஹெல்ப் ஆகும். இது கார்பெட் க்ளீனிங் பவுடர். இதுவுமே வந்து நமக்கு வந்து கீழே கார்பெட்டில் வந்து உங்களுக்கு நார்மலாக வேக்யூம் போடும்போது லைட்டாக மைல்டாக ஒரு நல்ல ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த கார்பெட் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் இருக்கும், எப்பயாவது தேவைன்னா அது ஏற்றுறதுக்காக கேண்டில்ஸுமே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.